ஹாய் வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பொழுது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வந்து புணர்ச்சியில் வந்து விருப்பமே இருக்காது பெண்களுடைய இது பார்க்கும் பொழுது திரும்பி கொள்ளுதல் அந்த மாதிரியான இதுகளில் வந்து ஒரு நாட்டமே இருக்காது தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபாடே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா பொதுவாக வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு பதினாலு வயசில் துவங்கக்கூடிய அந்த எரக்ஷன் ஒரு உடலுறவின் மீது உள்ள நாட்டம் மறைபொருளை காணக்கூடிய ஒரு ஆர்வம் இது எல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இன்டர் கோர்ஸ் பண்ணி முடிந்த பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடும் அதிலும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயதிற்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பனிச்சுமையினாலேயோ அல்லது ம அதை உடல் சோர்வினாலேயோ வேறு ஏதேனும் மெட்டபாலிக் டிசீஸ்க்கு சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு தைராய்டு இந்த மாதிரியான பொதுகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதனாலேயோ அல்லது வேறு ஏதேனும் டிப்ரஷன்னாலேயோ இந்த தாம்பத்தியத்தின் மீது வந்து நாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகவே குறைந்து கொண்டே போயிடும் அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு தான் பொதுவாக நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவது மூலமாக தான் எங்கள் நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் அதனால் உங்கள்ட்ட பணிவாக கேட்டுக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக நான் இப்போ முதல்ல சொன்னது மாதிரியே இளம் வயதில் வந்து இந்த தாம்பத்தியத்தின் மீது உள்ள ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பார்க்குறதெல்லாம் வசியப்படுத்தும்னு நினைக்கிறது ஆண்டிகள் மேலே வந்து ரோ அளப்பரிய மோகமாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து மாற்றார் மனைவி பிறர் மனைவியை மோ மோகித்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அசிங்கம் அவமானம் அதெல்லாம் தெரியாது பரவாயில்ல அந்த மாதிரியான ஒரு இதில் ஒரு இளம் வயதில் அது வந்து ஒரு பயமில்லாத ஒரு கேட்டகரியில் வந்து அவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் த உடலுறவு விந்து வெளியில் போன பிறகு எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் அதனால தான் விந்து வந்து விந்து சக்தி குறைய குறைய இந்த தாம்பத்தியத்தின் மீது உள்ள சுவாரஸ்யமும் நாட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைந்து கொண்டே வரும் இதில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து இரு முப்பது வயதுக்குள்ளே திருமணமாகி குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு அதில் வந்து இயற்கையாகவே வந்து இந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயதுக்கிட்ட வரும்போது நான் முன் சொன்னது மாதிரியே மெட்டபாலிக் டிசார்டர்னாலையோ மன அழுத்தத்தினாலையோ பனிச்சுமையின் சுமையின் காரணத்தினாலேயோ இப்படி பல வகை இதை நம்ம அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் பிரச்சனைகளுக்கு வழிகள் வந்து நம்ம ஒன்று இருக்குது ஏகப்பட்ட வழிகள் வந்து இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் நம்ம வந்து கொண்டு பொழுது இந்த தாம்பத்தியத்தின் மீது உள்ள நாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போயிட்டுருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த தீர்வு இந்த மருந்து இந்த பதிவு அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக அந்த காலத்தில் வந்து மிக எளிமையான உணவுப் பொருளை உட்கொண்ட நமது மூதாதையர்கள் வந்து எழுபதுலேருந்து எண்பது வயது வரை களவி இன்பம் கண்டு மகிழ்ந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு குழந்தை இன்மை மலட்டுத்தன்மை அதாவது விந்து ஆற்றல் இல்லாதனால என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான ஒரு சில மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி இன்பங்கான்ற நிலைமைக்குள்ளே வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை தான் இன்றைக்கி முசலி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கு மூதாதையர்கள் பயன்படுத்தின நிலப்பனை கிழங்கு தான் சரிங்களா இந்த நிலப்பனை கிழங்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராண்டு வந்து என்ன ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இதை எடுத்து முஸ்லீம் பவர் அது மாதிரி கொண்டு வந்தாங்க முஸ்லி எக்ஸ்ட்ரா இது மாதிரி கொண்டு வந்தாங்க பவுடராகவும் கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணும்போது வந்து தான் இந்த ட்ரக்குடைய இது வந்து இந்தியா லெவலில் என்ன உலக லெவலில் வந்து இந்த மூலிகை மீது வந்து ஒரு பார்வை வந்து திரும்பிச்சின்னா அதில் வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது சரிங்களா ஏற்கனவே இது வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது தான் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பயன்படுத்தாமல் ஒரு இருந்தக்கூடிய ஒரு ட்ரக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பல இதில் வந்து இதாகிட்டே இருக்குது கலங்கள் சார் சொன்னால் தெரியாது முஸ்லிப் பவர் இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் நேம் சொன்னா தான் நம்ம வந்து அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கோம் இதனுடைய தாவரவியல் வந்து பார்த்திங்கன்னா குர்க்குளின்னா ஆர்காய்டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை ஓலையோட இலை அல்லது அது நம்ம நம்ம பேரிச்சம்பளம் அந்த அந்த வகையோட இலையில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் தரையை ஒட்டி வரக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் வகையான தாவரத்தை சேர்ந்ததுனா இருந்தாலும் கூட இந்த ரைசோமில் வந்து சில ஒரு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது இந்த மருத்துவ குணங்கள் வந்து பல இது நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக பா காணப்பட்டாலும் காம இச்சையை தூண்டுறதில் வந்து மிக முக்கிய இடத்துலையும் முதல் இடத்துலையும் வைக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து மாற்றுக்கு கருத்து வந்து கிடையாது அந்தளவுக்கு இதனுடைய பவர் வந்து இதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து காம இச்சையை வந்து தூண்டி கொண்டே இருக்கும் பொழுது வந்து கேட்டிங்கன்னா விந்தோட ஆற்றலை வந்து அதிகரிக்க வைக்கும் உடலுறவுனால் உண்டாகக்கூடிய பலகீனம் குறுக்கு கடுப்பு இதெல்லாம் இது வந்து இதாகிட்டு இருக்கும் தாதுக்கள் நஷ்டம் வந்து குறையக்கூடிய சூழ்நிலையில் இது எடுத்துக்கொண்டோம்னா நல்ல வந்து ஒரு இது வந்து ப பலன் கொடுக்க வைக்கும் அதோட வந்து அசோசியேட்டடாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வியாதிகளை சொல்லுவாங்க நம்ம மூதாதையர்கள் மஞ்சள் காமாலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தோல் வியாதிகளுக்குன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து மஞ்சள் காமாலை தோல் வியாதிகள் ஆஸ்துமாவுக்குன்னு சொல்லது சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கல கேட்டீங்களா இது வந்து சிறந்த அப்ரோடியாசிக் எஃபெக்ட் உள்ள ஒரு எளிமையான பொருள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் நாட்டு மருந்து கடையில் வந்து இது கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலிவாயிட்டு அதனுடைய இதே வந்து இப்போ ப்ள ப்ரைவேட் கம்பெனிகள் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி அது மருந்து தொழிற்சாலையை கொண்டு போகிற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு ஆண்மையை உண்டு உண்ணக்கூடிய ஒரு இது காம இச்சையை இது பண்ணக்கூடிய ஒரு இது விந்தணுக்கள் அணுக்கள் உற்பத்தியை இது பண்ணக்கூடியது அந்த டெஸ்டோஸ்டான் உடைய இதுகள் பொழுது தான் அது வந்து இந்த மாதிரியான இதுகளை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும் அந்த அளவுக்கு அற்பூர்வமான இது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா சிலவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பசும் பாலில் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் கிராம்ஸ் அளவு போல் நாட்டு சர்க்கரையோட கலந்து நம்ம எடுத்து கொள்ளலாம் சுகர் இல்லாதவங்களுக்கு வந்து தேனோட கலந்து இதை நம்ம எடுத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதினர்கள் திருமணம் முடிந்த இளம் வாலிபர்களுக்கு வந்து பலகீனம் வந்து இருக்கும் தாது நட்டங்கள் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யோட கலந்து இந்த பவுடரையும் கலந்து நம்ம வந்து எடுத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து பொதுவாக பாலோடு கலந்து எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனைகள் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் மஞ்சள் ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால வந்து அதனோட அந்த குறுக்குள்மா இல்லை அந்த ஆல்கலைட்ஸையும் கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு இது தன்மையும் அதில் இருக்கிறனால பாலில் கலந்து பசும் பாலில் வந்து கலந்து இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கிற வேண்டும் சிலவங்க உடனே எடுத்துகிட்டு பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து தவறு இதுவை எல்லாமே வந்து ஏழு வித தாதுக்களுக்கு போயிட்டு தான் அடுத்து விந்து தாதுக்களுக்கு போகும் ரசம் ரத்தம் மாம்சம் மேதஸ் அஸ்தி மஜ்ஜை சுக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வகையான தாதுக்களுக்கு போன பிறகு தான் அது ஏழாவது உள்ள தாதுக்கு தான் இந்த சுக்கரத்துக்கு போன பிறகு தான் இந்த ஆற்றலை வந்து அதிகரித்து கொடுக்க வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணக்கூடியனால வந்து ஒரு மண்டலம் அல்லது ரெண்டு மண்டலம் எடுத்த பிறகு தான் தாதுக்களோட இது வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும் அதிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் வந்து நல்ல கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த அபூர்வமான மூலிகையை வந்து நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்துகிறதுனாலையும் தவறு கிடையாது இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிச்ச ட்ரக்குகளை வந்து பார்க்கணும் சில நம்ம பேட்டன் ட்ரக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ரெகுலராக வந்து நம்ம பயன்படுத்த முடியாது சில ஆயுர்வேதிக் ப்ரொபியாரிட்டி சித்தா புரோப்பியார்டிக் மெடிசனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்த முடியாது ஆனால் இது வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறனால தப்பு வந்து கிடையாது அதனால நண்பர்களை நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் உணவிலையோ அல்லது நான் சொன்ன மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பால் இந்த மாதிரி தேன் நெய்யிலையோ கலந்து கூட நீங்கள் இதை எடுத்துக்கரலாம் இதனால் உங்களுடைய ஆண்மை ஆற்றல் வந்து மிகவும் அதே இருக்கும் காம இச்சையை தூண்டி உடல் உறவின் மீது நாட்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகையாக செயல்பட்டு கொட்டி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் அடுத்தவர்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வரை நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்